கைஸ் இந்த வீடியோல எஸ்பிஐ ஏடிஎம் கார்டை நீங்க வீட்ல இருந்து நீங்களே அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். இதுக்கு பேங்க் எல்லாம் போகணும்னு அவசியமே இல்ல. இதுக்கு எஸ்பிஐல உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் அல்லது மொபைல் பேங்கிங் இருந்தாலே போதும். எஸ்பிஐல நெட் பேங்கிங் எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இப்ப இல்ல ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னால அந்த வீடியோ பாக்குறது கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கண்டென்ட் மட்டும் பாருங்க. வீடியோ ஐ பட்டன்ல இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணுங்க. நெட் பேங்கிங் இருக்கிறவங்க அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி ஃபுல்லா பாருங்க. எஸ்பிஐ யோனோ ஆப் மூலமா கார்டை அப்ளை பண்றது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வந்தது பிறகு அதை எப்படி ஆக்டிவ் பண்றது, எப்படி பின் ஜெனரேட் பண்றது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஒரு சிலர்ட்ட யோனோ ஆப் இருக்காது, அவங்க வெப்சைட் மூலமா ஆக்சஸ் பண்ணுவாங்க. நீங்க எப்படி அப்ளை பண்றது, ஆக்டிவ் பண்றது அதையும் தெளிவா சொல்லி கொடுக்க போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம சேனல் புதுசா வந்திருக்கீங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பெல் பட்டன், ஆல் பட்டன் அதெல்லாம் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வீடியோ பார்க்கலாம். உங்க மொபைல்ல யோனோ எஸ்பிஐ ஆப் ஓபன் பண்ணிக்கங்க. அதுல கார்ட்ஸ் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல டாப்ல எஸ்பிஐ டெபிட் கார்டுன ஒரு ஆப்ஷன் இருக்கு, மை டெபிட் கார்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்க ஏடிஎம் கார்டு வந்துரும். இல்ல உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இல்ல, இப்போ புதுசா நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரிக்வெஸ்ட் ஏ நியூ ஏடிஎம் கார்டுன்னு இருக்கும். ஒருவேளை உங்க ஏடிஎம் கார்டு தொலைஞ்சு போனாலும் இந்த இடத்துல உங்க ஏடிஎம் கார்டு காமிக்கும். இந்த ஏடிஎம் கார்டு நீங்க பெர்மனண்டா பிளாக் பண்ணா மட்டும்தான் புது ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ண முடியும். அதுக்கு பாட்டம்லயே பிளாக் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ டெம்பரரியா பிளாக் பண்ணணுமா இல்ல பெர்மனண்டா பிளாக் பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க. நீங்க பெர்மனண்டா பிளாக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு நியூ ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ண முடியும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப ஆர் யூ ஷுவர் வாண்ட் டு பெர்மனன்ட்லி பிளாக்னு கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா பிளாக் பண்ணிக்கலாம். உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை போட்டீங்கன்னா இந்த கார்டு நீங்க பெர்மனண்டா பிளாக் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு பாப்அப் ஆகாது. இந்த இடத்துல புதுசா கார்டு அப்ளை பண்ற மாதிரி பட்டன் காமிக்கும், அதை செலக்ட் பண்ணி உள்ளால போனீங்கன்னா விர்ச்சுவல் கார்டு வேணுமா பிசிக்கல் கார்டு வேணுமான்னு கேட்டிருப்பாங்க. விர்ச்சுவல் கார்டுனா நீங்க வந்து இந்த மாதிரி ஏடிஎம்ல எல்லாம் கேஷ் எடுக்க முடியாது, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம பிசிக்கல் கார்டு அப்ளை பண்ண போறதுனால பிசிக்கல் கார்டை நம்ம வந்து செலக்ட் பண்ணி கார்டு செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். பழைய ஏடிஎம் கார்டை பெர்மனண்டா பிளாக் பண்ணிட்டு நியூ ஏடிஎம் கார்டை அப்ளை பண்ணும்போது உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸுக்கு தான் உங்களோட ஏடிஎம் கார்டு வந்து இந்த மாதிரி போஸ்ட் மேன் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கவர்ல உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இதுக்குள்ள ஏடிஎம் கார்டு இருக்கு, உள்ளால இந்த ஏடிஎம் கார்டு இதுக்கான கவர் எல்லாமே கொடுத்துருவாங்க. இந்த ஏடிஎம் கார்டை அப்படியே நீங்க ஏடிஎம் மிஷின்ல போய் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு காசு எடுக்க முடியாது. இதை நீங்க ஆக்டிவ் பண்ணதுக்கு அப்புறம் பின் வேற ஜென்ரேஷன் பண்ணணும். நெட் பேங்கிங் இருக்கவங்க ஈஸியா வந்து நான் சொல்லித்தர மெத்தட் படி பண்ணிடுவீங்க. நெட் பேங்கிங்கே இல்லாதவங்க நீங்க ஏடிஎம் கார்டு வந்து பேங்க்ல போய் அப்ளை பண்ணிருப்பீங்க. நீங்க ஆக்டிவ் பண்ணணும் அப்படின்னா ஏடிஎம் மிஷின் மூலமா தான் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுக்கு நான் தனியா வீடியோ பண்றேன். அந்த வீடியோட லிங்கும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோட ஐ பட்டன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்போம், செக் இன் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஏடிஎம் கார்டை எப்படி நெட் பேங்கிங் மூலமா ஆக்டிவ் பண்ணி நியூ பின் ஜெனரேஷன் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். உங்க வீட்டுக்கு ஏடிஎம் கார்டு வந்ததுக்கு அப்புறம் மொபைல் பேங்கிங் மூலமா எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்னா திரும்ப யோனோ எஸ்பி ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல கார்ட்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப மை டெபிட் கார்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல கீழே ஆக்டிவேட் கார்டுன்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, ஃபர்ஸ்ட் அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிட் யூ ரிசீவ் த டெபிட் கார்டுன்னு கேட்டிருப்பாங்க, நமக்கு வந்து டெபிட் கார்டு வந்திருக்கும் அதனால எஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்க வீட்டுக்கு வந்திருக்கு ஏடிஎம் கார்டுல ஒரு கார்டு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் இதுல நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். கார்டை என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தாலே உங்களுக்கு ஓடிபி வரும். இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் நீங்க முடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு ஈஸியா ஆக்டிவேட் ஆகிரும். ஒன்ஸ் ஆக்டிவ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப இந்த பேஜ் வந்துக்கோங்க. ஏடிஎம் பின் வந்து செட் பண்றது கொடுத்துருப்பாங்க, செட் ரீசெட் ஏடிஎம் பின் இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களோட பின்னை நீங்க என்டர் பண்ணி நீங்க வந்து செட் பண்ணிக்க முடியும். இது வரைக்கும் யோனோ எஸ்பிஐ ஆப் மூலமா எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இனி வந்து வெப்சைட் மூலமா எப்படி பண்றது அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ப்ரௌசிங்ல உங்களோட நெட் பேங்கிங் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் 3 dots கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல இ சர்வீஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணுங்க. இதுல டெபிட் கார்டு சர்வீஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏடிஎம் டெபிட் கார்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல எல்லா டீடைல்ஸும் கொடுத்திருப்பாங்க. நீங்க உங்க ஏடிஎம் கார்டை பிளாக் பண்ணி புதுசா அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரிக்வெஸ்ட் ட்ராக் டெபிட் கார்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல உங்க பேங்க் அக்கௌண்ட செலக்ட் பண்ணிக்கோங்க, டெபிட் கார்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த கார்டுல உங்க கார்டுல நேம் எப்படி பிரிண்ட் ஆகணுமோ அந்த நேமை என்டர் பண்ணிட்டு இதுல வந்து கார்டு டைப் கேட்டிருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல நிறைய கார்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க, மாஸ்டர் கார்டு, விசா, ரூபே. இதுல ரூபேவை தவிர மத்தது எல்லாமே உங்களுக்கு இன்டர்நேஷனல் கார்டு தான். இதுல உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் கார்டு வேணும் அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஐ அக்ரி இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்து இந்த மாதிரி நியூ ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணிக்க முடியும். புது ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ண போறீங்கன்னா மொபைல் பேங்கிங்ல எப்படி நீங்க வந்து பழைய ஏடிஎம் கார்டை பெர்மனண்டா பிளாக் பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்க இதுலயும் பிளாக் பண்ற மாதிரி இருக்கும். பிளாக் ஏடிஎம் கார்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்க அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. உங்க அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஏடிஎம் கார்டை செலக்ட் பண்ண அப்புறம் டைப் ஆஃப் பிளாக்கிங் கேட்டிருப்பாங்க, இதுல வந்து பெர்மனண்ட் செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்து ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா பெர்மனண்டா உங்க கார்டை பிளாக் பண்ணிக்கலாம். இதுலயும் சேம் மொபைல் பேங்கிங்ல எப்படி நான் சொல்லி கொடுத்தனோ புது ஏடிஎம் கார்டு உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும், பின் ஜென்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா இதுல நியூ ஏடிஎம் கார்டு ஆக்டிவேஷன் ஒரு பட்டன் இருக்கு, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல டிஃபால்ட்டா உங்க அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பண்ணிடுவாங்க. கீழே வந்து உங்க வீட்டுக்கு வந்து ஏடிஎம் கார்டுல இருக்க நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதே நம்பர் திரும்ப என்டர் பண்ணிட்டு ஆக்டிவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும், கார்டு ஈஸியா ஆக்டிவ் பண்ணிக்கலாம். ஆக்டிவ் பண்ணதுக்கு அப்புறம் ஏடிஎம் பின் ஜென்ரேஷன் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல ப்ரொஃபைல் பாஸ்வேர்ட் வச்சு ஜென்ரேட் பண்ண போறீங்களா இல்ல ஓடிபி மூலமா ஜென்ரேட் பண்ண போறீங்களான்னு கேட்பாங்க. நீங்க வந்து ஓடிபியை செலக்ட் பண்ணி நீங்க
வந்து பின் ஜெனரேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புதுசா வர கார்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் எல்லாமே மேபி பிளாக்ல இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே எனேபிள் பண்ணணும் அப்படின்னா நீங்க நெட் பேங்கிங் மூலமா வந்து ஆக்டிவேஷன் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா பிரான்ச் போய் கூட ஆக்டிவேஷன் பண்ணலாம். நெட் பேங்கிங் மூலமா பண்ற டெடிக்கேட்டரி வீடியோ நான் உங்களுக்கு சீக்கிரம் அப்டேட் பண்றேன். மேக்ஸிமம் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தேவைப்பட்டா எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபாரின் கண்ட்ரி போறீங்க அப்படின்னா மட்டும் அங்குள்ள ஏடிஎம் கார்டில் உங்க கார்டை யூஸ் பண்றீங்க அப்படின்னா மட்டும் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா டிசேபிளே அது இருக்கட்டும். உங்களுக்கு டீட்டெயிலாக எப்படி இந்த ஆப்ஷன்ஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்க அதுக்குள்ளால போனாலே உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக எல்லாம் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிள். அதில் கேட்கறதுக்கு நீங்க ஃபில் பண்ணி ஓகே கொடுத்து ஓடிபி போட்டாலே பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்க சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிக்க முடியும். இந்த நியூ எஸ்பி ஏடிஎம் கார்டு அப்ளை பண்றதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் ஏடிஎம் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு தட்டி தரிக்க விடுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். மதுரை பாய்.